சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் அக்டோபர் 20ஆம் தேதி என்று முதலமைச்சர் கோப்பை போட்டியில் இ ஸ்போர்ட்ஸ் போட்டி நடத்தப்பட்டது. இ ஸ்போர்ட்ஸ் எனப்படுவது என்ன, வீடியோ கேம் பிரியர்களை குஷிப்படுத்தும் விதமாக அமைகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்ற பாரதியின் வரிகளை இன்றைக்கும் பலரும் உச்சரிப்பதுண்டு. ஓடி விளையாடும் வயதில் குழந்தைகள் வீட்டில் அமர்ந்து கொண்டு செல்போன் கேம்களில் ஆர்வம் காட்டி வருவது வாடிக்கையாகிவிட்டது. இதற்கு இளைஞர்களும் விதிவிலக்கல்ல. ஆனால் செல்போன் கேம்களில் மூழ்கி கிடக்கும் இளைஞர்களையும் வெற்றியாளர்களாக்கி பரிசு கோப்பைகளை வழங்குவதற்கு அசத்தல் திட்டத்தை வகுத்துள்ளது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசு சார்பாக முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள போட்டியில் இ ஸ்போர்ட்ஸ் என்ற புதிய விளையாட்டு சேர்க்கப்பட உள்ளது. வரும் ஒலிம்பிக் தொடரில் இ ஸ்போர்ட்ஸ் போட்டி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வீரர்களை தமிழ்நாடு அரசு தயார்படுத்தி வருகிறது. பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியா, ஸ்ட்ரீட் ஃபைட்டர் 6, போக்கிமன் யுனைட், இஏ எஃப்சி 24, என்பிஏ 2K 25, ரியல் கிரிக்கெட் 2024, இசெஸ், F1 ஆகிய 8 பிரபல விளையாட்டுகள் இ ஸ்போர்ட்ஸில் சேர்க்கப்பட்டுள்ளன. ஸ்போர்ட்ஸ்ன்றது வந்துட்டு ஒரு அடிக்ஷன் அப்படின்னு யாரும் நினச்சிக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் டோர்னமெண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி கிரிக்கெட் ஃபுட்பால், ஏன்னா இது வந்து இப்போ ஒலிம்பிக்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணுறாங்க, ஏஷியன் கேம்ஸ்லையும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஸ்போர்ட், இ ஸ்போர்ட்ஸ். இதில் இப்போ நீ அடிக்ஷன்ன்றது எந்த மாதிரி ஆகும்னா, நீங்கள் எப்பயாச்சும் உங்களுக்கு அந்த கேம் பிடிச்சி எப்பவுமே விளையாடிட்டு இருக்குது அப்படி. பட் நீங்கள் ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க யாரும் அந்த அளவுக்கு விளையாட மாட்டாங்க. ஒரு டைம் ஃப்ரேம் வச்சு இப்போ ஒரு 3 hours ப்ராக்டிஸ் பண்ணுறோமா அப்படி தான். இவ்வளவு நாட்கள் பொழுதுபோக்கிற்காக கேம்களில் ஈடுபட்டவர்கள் இனிமேல் தொழில்முறை வீரராக மாறுவதற்கு வாய்ப்பாக அமைந்துள்ளது. அதே நேரம் தொழில்முறை வீரர் என மாறினால் கேம்களுக்கே அடிமையாகும் சூழலும் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த தொழில்முறை விளையாட்டு வீரராக மாறும் போது பல கோடிகளில் சம்பாதிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனக்கு இப்போ வந்துட்டு நான் எக்கச்சக்க பிளேயர்ஸ் இப்போ வந்துட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ இந்த அதிகமாக இப்போ ஃபோன் அதெல்லாம் வந்தனால கேமிங் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ கேமிங் அதிகம், அந்த ஸ்கோப் வந்து உங்களை அப்படியே ஏறிக்கிட்டே போகும். இப்போ நான் வந்துட்டு இந்தியன்ஸும் சொல்கிறேன், வெளியூர்லேயும் அதிகமாகிடுச்சு. ஸோ இந்தியன்ஸ் வந்து இப்போது இங்கே தமிழ்நாடுன்னு இல்லை, எங்கே பார்த்தாலுமே உங்களுக்கு அந்த இது கிடச்சிரும். நீங்கள் ஒன்ஸ் அந்த ஆன்லைன் ஆட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீஃபா குரூப்ஸ் அந்த மாதிரி இதில் இருக்குது எங்களுக்கு. ஸோ அதுல டிஸ்கார்ட், ஸோ அப்படியே நான் ரேஞ்ச் அப்படியே வைடர் ரேஞ்ச் ஆகிட்டே போயிட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் மொத்தம் 5070 பேர் பதிவு செய்யப்பட்டு அதில் 2000 பேர் தகுதி சுற்றுக்கு முன்னேறினர். முடிவில் 110 பேர் இறுதி போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டனர். சென்னை நேரு விளையாட்டரங்கில் அக்டோபர் 20ஆம் தேதி நடந்த இந்த இ ஸ்போர்ட்ஸ் போட்டியில் 110 பேரில் மாற்றுத்திறனாளிகள் உள்பட இளைஞர்கள் பங்கேற்றிருப்பது கூடுதல் சிறப்பு. பொதுவாக விளையாட்டின் மீது அலாதி ஆர்வம் இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகள் தகுதி நீக்கம் செய்யப்படுவதுண்டு. ஆனால் புத்தி ஒன்றே தகுதி என்றிருக்கும் இது போன்ற விளையாட்டுகளால் ரியல் கிரிக்கெட், ஸ்ட்ரீட் ஃபைட்டர் போன்ற கேம்களில் மாற்றுத்திறனாளிகளும் கலந்து கொள்ள முடிகிறது. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பது தங்களுக்கு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக கூறுகிறார் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர். நான் சின்ன வயசுலேருந்து கேம் ஆட்டிருக்கேன். ரியல் கிரிக்கெட் 2022 கேம் வந்ததுலேருந்து ஆடுறேன், பிஜிஎம்மையும் வந்ததுலேருந்து ஆடுறேன். அது இன்னும் என்ன மாதிரி இருக்கும், நிறைய பேர் ஆடுறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். கேமிங் தான் ஆப்வியே, நான் ஸ்கூல் கூட ட்ராப், கேம்ஸ் தான் ஆடுவேன் எப்பவும். அதில் இன்னும் இ ஸ்போர்ட்ஸ் ப்ரைஸ் பார்த்து அதெல்லாம் தான் இன்னும் சூப்பராக இருக்கும். காமன்வெல்த் மற்றும் ஆசிய போட்டிகளில் இந்திய அணி வெண்கலம் வென்றுள்ள நிலையில் இதுவரை தமிழர்கள் அந்த அணியில் இடம்பெறவில்லை என்ற வருத்தம் இருந்து வந்தது. ஆனால் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் இ ஸ்போர்ட்ஸில் தமிழர்களை அனுப்பும் முயற்சியில் தமிழ்நாடு அரசு தீவிரமாக செயலாற்றி வருகிறது. எப்ப பாரு போனிலேயே கேம் விளையாடிட்டு இருக்கா என திட்டும் தாய்மார்களிடம்
நானும் ஒரு வீரர்தான் என பெருமை பொங்க கூறுவதற்கு இந்த இஸ்போர்ட்ஸ் கேம்கள் அமையும் என்ற நம்பிக்கை புதிதாக பிறந்துள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிருத்திவிராஜுடன் செய்தியாளர் மணிகண்டன்.